வணக்கம். இந்த வீடியோவில் வந்து அசோக் நகரில் இருக்க ஒரு ரெடி டு ஆக்குபை ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது அசோக் நகர் ராகவன் காலனி 4th Street இருக்குது. இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ப்ராஜெக்ட். ஏன்னா இந்த தெருவில் தான் நான் 45 வருஷமாக இருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5-6 வீடு தாண்டி தான் இந்த பில்டிங் இருக்குது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். இது காசி தியேட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். அண்டு வெஸ்ட் சைதாபேட் பஸ் டெர்மினஸ்லேருந்து ரொம்ப 1/2 கிலோமீட்டரில் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. இது மொத்தம் 2 பிளாக்ல எல்லாமே டபுள் பெட்ரூமாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் நல்ல செட்பேக்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது ஒரு பிளாக்ல வந்து ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, மொத்தம் 3 வீடு தான் இருக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. மெயின் டோர் பார்க்குறீங்க. நல்ல பெரிய ஹால். இது கார் பார்க்கிங் அண்ட் வித் உட்டோர் கூடவும் பண்ணித்தராங்க இவங்க. ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இது வாஷிங் மிஷின் ஏரியா அண்டு பால்கனி ஒன்று. இது இந்த பக்கமாக ரோடாக இருக்கிறதுனால நல்ல வென்டிலேஷன் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ வென்டிலேஷன் லெஃப்ட் ஹேண்ட் இருக்க போகுது. இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது வித் உட் டோர் கூட இருக்குது. ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாகவும் இருக்குங்க. சீலிங் இருக்குது, டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. நல்ல ஃபேன்சி ஃபிட்டிங்ஸாகவே நிறைய போட்டிருக்காங்க. அண்ட் கிச்சனும் மாடுலர் கிச்சனே பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் ஏரியா பார்க்குறீங்க, சர்வீஸ் ஏரியா. கபோர்ட்ஸ் லாஃப்ட் பார்க்குறீங்க. இது 1200 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, மொத்தம் 3 வீடு இந்த பிளாக்கில் இருக்கும். இது ஃப்ரண்ட் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்கும். 1028 ஸ்கொயர் ஃபீட், நார்த் ஃபேஸிங் வீடு. இது ஹால் பார்க்குறீங்க, பால்கனி. இது சைட்லிங் செட் பேக்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த பெரிய விண்டோவும் போட்டிருக்காங்க. கிச்சன் பார்க்குறீங்க வித் சர்வீஸ் ஏரியாவோட இருக்கும். கபோர்ட் லாஃப்ட் இருக்குது. இது பின்னாடி அந்த பிளாக் பார்க்குறீங்க. இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் வீடு சொன்னாங்க, அதுலேயும் செட் பேக்ஸ் நீட்டாக இருக்கும். இது மாஸ்டர் பெட்ரூம். சீலிங்கில் அந்த மாதிரி டிசைனாகவும் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் நல்லா இருக்குங்க. விண்டோஸும் பெருசாக இருக்குது. அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இது செகண்ட் பெட்ரூம். இது லாஃப்ட்டு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இது 1028 ஸ்கொயர் ஃபீட் இப்போ பார்த்தது. ஹால் பார்க்குறீங்க. இது இன்னொரு வீடு 1065 ஸ்கொயர் ஃபீட் வரும், ரோட் ஃபேஸிங்கில் வரும். இது ஹால் பார்க்குறீங்க இங்கே. அண்ட் கிச்சன் இது கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கபோர்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ஏரியா இங்கே இருக்கு. இது ஒரு பெட்ரூம், ரோட் ஃபேஸிங்கில் வரும். இது ஒரு 30 ஃபீட் ரோட்.
ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க. இது ஒரு பெட்ரூம். வித் ரோட் சைட் பால்கனியோடு இருக்கும். ரெண்டு இது ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச்சாக இருக்கும். எல்லா வீட்டுக்குமே நல்ல வென்டிலேஷன் இருக்குது. கார்னர் ப்ராப்பர்ட்டி நல்ல வெளிச்சம் இருக்குது. தண்ணி நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. 1065 ஸ்கொயர் ஃபீட் இந்த வீடு. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுதான் நான் பிறந்த வளர்ந்த இடம். இந்த மாதிரி இந்த ஆல்மோஸ்ட் இந்த ப்ளாட்லேயே கூட நான் விளையாடிருக்கேன் சின்ன வயசில். நான் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இது பக்கத்துலேயே ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டாக இருக்குது. இது அந்த சன்ஷைன் அப்பார்ட்மெண்ட்ஸ்வாங்க. சைதாபாத் பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருக்குது. இது செகண்ட் பிளாக் கம்ப்ளீட்லி ஓவர். ஃப்ரண்ட்டில் இருக்க பிளாக்கும் அடுத்த மாதத்தில் ரெடி ஆகிடும். இது கிண்டி பார்க்குறீங்க. இங்கே இது கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். காசி தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் வருது. 3 சைஸ் அவைலபிள். எல்லாமே 2 பெட்ரூம்ஸ். ரெடி டாக் பை ஃப்ளாட்டாக இருக்குது. இதே அசோக் நகரில் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்குது. கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கேளுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜிக்திஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.